அன்பிற்கு வணக்கம். அண்மையில் டெல்லி சென்ற தமிழக விளையாட்டு அமைச்சர் உதயநிதி பாரத பிரதமர் மோடியை சந்தித்து தமிழகத்தில் நடக்க இருக்கும் கெலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழாவுக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார். ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே வந்து கேலோ இந்தியா இந்த வருடம் நடக்கக்கூடிய கூட்டம் அந்த ஈவெண்ட் வந்து தமிழ்நாட்டில் நடத்துறதுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அந்த விழாவிற்கு அழைப்பதற்காக அவர்கிட்ட நேரம் கேட்டிருந்தேன், நேரம் கொடுத்துருந்தாரு. அவர்கிட்ட அழைப்பதற்கு கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. விளையாட்டு செய்திகள் நமக்கு தேவையில்லாத ஒன்று. எனவே மிக முக்கியமாக பாரத பிரதமரை சந்திக்க கிடைத்த இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்று வெறும் 2.5 ஆண்டுகளில் கலைஞரின் பெயரில் நூலகம் திறந்துள்ளோம், கலைஞர் பெயரில் மருத்துவமனை திறந்துள்ளோம், கலைஞர் பெயரில் பேருந்து நிலையம் திறந்துள்ளோம், கலைஞர் பெயரில் ஜல்லிக்கட்டு மைதானம் திறந்துள்ளோம், கலைஞர் பெயரில் மகளிர் உரிமை தொகை கொடுக்கின்றோம். ஆனால் மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்று 10 ஆண்டுகளில் கலைஞர் பெயரில் ஒரு திட்டத்தையாவது செயல்படுத்தினீர்களா? இல்லை, நாங்கள் கேட்டுக்கொண்டபடி வெள்ள நிவாரணமாக 48,000 கோடி ரூபாய் தான் கொடுத்தீர்களா என கேள்வி எழுப்பியிருக்கலாம். சந்திப்பின் போது இதுபோன்ற கேள்விகளை விளையாட்டு அமைச்சர் உதயநிதி பிரதமர் மோடியிடம் எழுப்பினாரா என தெரியவில்லை. அவை எல்லாவற்றையும் விடுங்கள். நேருக்கு நேராக மோடியை சந்தித்த போது நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு மட்டும் விலக்கு அளிப்பீர்களா மாட்டீர்களா என அவரது சட்டையை பிடித்து உலுக்கியிருக்கலாம். அவரும் செவிசாய்த்திருப்பார். மாணவி சரிதா, சரி மாணவி அனிதா போன்ற எண்ணற்ற உயிர்கள் இதன் மூலம் காப்பாற்றப்படும். செய்தாரா விளையாட்டு அமைச்சர் உதயநிதி? செய்திருந்தால் மகிழ்ச்சி, செய்யாமல் இருந்திருந்தால் தமிழக மக்கள் விளையாட்டு அமைச்சரிடம் கேள்வி எழுப்ப வேண்டும். நாங்கள் கொடுக்கும் வரிப்பணத்தில் தானே, அதாவது எங்கள் அப்பன் வீட்டு பணத்தில் தானே சொகுசாக டெல்லி சென்று வந்தீர்கள். எங்களுக்கான கேள்விகளை நீங்கள் பிரதமரிடம் கேட்டிருக்க வேண்டாமா என்று. கேள்வி பிறந்தால்தான் நியாயமும் பிறக்கும். நன்றி.